ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டேஸ்டியான சில்லி 65 ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, மேலே கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு விட்டு பெரிய வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலியேறும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சில்லி 65 செய்கிறதுக்கு மீல் மேக்கர் சோயா எடுத்துருக்கோங்க. பெரிய சைஸில் இருக்க சோயா எடுத்துருக்கோம். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொல்கிற அளவு வந்துட்டு 100 கிராம் சோயாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. கூடவே 1/4 மூடி எலுமிச்சப்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு அதோடய சாறு இந்த தண்ணியிலையே சேர்த்துருங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சோயா நல்லா வெந்து வரட்டும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சப்பழத்தில் 1/4 மூடி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சோயாவில் வந்து பிழிஞ்சு விட்டோம் இல்லைங்களா, மீதி இருக்க எலுமிச்சப்பழத்துடைய சாறை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சோயா மேலே நல்ல ஒரு லேயரை அது வந்து ஒட்டி நம்மளுக்கு மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சோயாவும் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சு எடுத்த சோயாவை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நல்லா வந்து பிரட்டிக்கலாம். எல்லா சைடுமே நல்லா கோட்டை இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து பிரட்டி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10-15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். பாருங்கள், மசாலா நல்லா திக்காக இருக்கனால நல்லா சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து ஊறியிருக்கு. பாருங்கள், அடியில் எதுவுமே தண்ணி எதுவும் நிற்கலை. நல்லா திக்காக நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பறித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சில்லி 65 ரெடி ஆயிரும். ஸ்டவ்வில் ஒரு வனலி வச்சுக்கலாங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம சோயா எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி 1-2 இப்படி போடுங்க. 1 நிமிஷம் விட்டு இது எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டுருக்கலாம். எல்லா சைடுமே நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெயோடைய சலசலப்பும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நம்ம வீட்டில் செய்கிற கலரில் வந்திருக்குங்க. நான் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சமாக அதில் கேசரி பவுட்ரும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரில் நம்ம கடைகளில் வாங்குற சில்லி 65 மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக சட்டனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
எண்ணெயுடைய சலசலப்பு ஓரளவு நல்லா குறைஞ்சதும் அதுக்கப்புறமா எடுத்துருங்க. சூப்பரான கிறிஸ்பியான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இதையே நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸில் இருக்க சோயாவில் கூட ரெடி பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இதில் ஃப்ளேவரும் அதோட சேர்த்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு விட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு கொடுங்க. அதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.